வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அன்பின் திரட்டில் பார்க்க போகிறது ராகியை வச்சு ஒரு ரொட்டி செய்யலாம். இந்த ராகி வந்து நம்ம உடம்பில் இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சி உடலில் இருக்கிற வெப்பநிலையை வந்து ஒரே சீராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம உணவில் வந்து ராகியை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் இதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது. அப்புறம் கொழுப்புகளை கரைச்சி நம்ம உடல் எடையை கூட இது சீராக வச்சுருக்கும். இந்த ராகி மாவோட இன்றைக்கி நம்ம சத்துமிக்க முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு ரொட்டி செய்யலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்துட்டா போதும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம செய்யலாம். அதனால் நம்ம சாப்பிட்ற அளவை பொறுத்து அதிகரிச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போது இது கூட வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவுனை இஞ்சியை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை வந்து ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, முடி வந்து நல்லா நீண்டு வளரும், நரை முடியை வந்து குறைச்சி கொடுக்கும், தோல் வியாதிகளையும் வந்து நீக்கி கொடுக்கும். இதற்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரொட்டி செய்கிற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது மாவு வந்து தயாராகிருச்சு. இந்த பதத்தில் இருந்தாவே வந்து சரியான பதமாக இருக்கும். முருங்கைக்கீரையில் வந்து மற்ற கீரைகளில் உள்ள இரும்புச்சத்தை விட 75% வந்து அதிகம் இருக்குது. இப்போ இந்த ரொட்டிக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் பயன்படுத்திக்குவோம். ஆரஞ்சில் இருக்கிறத விட 7 மடங்கு விட்டமின் சி இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமான கால்சியமும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இப்போது நாம் நல்லா ரொட்டி அமுத்தி விட்டதுக்கப்புறமா சுற்றி நல்லா எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துட்டா தான் அதிகம் சுவையை கொடுக்கும், நல்லா வெந்து வரும். இப்போ வந்து நம்ம தேவையினா மூடி வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரைக்கு உள்ள இன்னொரு சிறப்பு அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ரத்த அணுக்களோட அளவை கூட இது அதிகரிக்க செய்யுது. இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. நம்ம ஹையில் வச்சுட்டா சீக்கிரமாக கருகிரும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா சுற்றியில் அமுத்தி விட்டுட்டோம்னா அது ஏகமாக ஒரே மாதிரி வெந்து வந்துடும். ராகியில் வந்து நிறைய உணவு வகைகளை நம்ம செய்ய முடியும். ராகியில் என்ன செய்யறதுன்னு தெரியாதவங்க நிறையா பேர் இன்னும் இருந்துட்டுருக்காங்க. ராகியில் வந்து புட்டு செய்யலாம், ரொட்டி செய்யலாம், தோசை, அதை பற்றின வீடியோக்கள் எல்லாமே அன்பின் திரட்டில் இருக்குது. நம்ம பார்த்து மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ரொட்டி வந்து நல்லா திருப்பி போட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிருச்சு. இதை வந்து ஏன் வாழை இலையில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, வாழை இலையில் இந்த சூடாக வச்சு சாப்பிடும்போது இந்த வாழை இலையில் இருக்கிற பச்சையம் வந்து நம்ம உடம்புக்கு நன்மையே செய்யக்கூடியது. இப்போது சாப்பிட்றதுக்கு நல்ல ஆரோக்கியமான ராகி முருங்கைக்கீரை ரொட்டி வந்து தயாராகிருச்சு. இதை நீங்கள் பார்த்துட்டு செய்து சாப்பிட்டு அன்பின் திரட்டுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பின் திரட்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.